அதாவது இந்த விடியாத திமுக அரசை பொறுத்தவரை வழக்கு தொடுப்பது என்பது ஒரு வாடிக்கையாக எப்போதுமே வந்து கிட்டத்தட்ட இந்த 3 வருட காலத்திலே அவர்கள் செய்த ஒரே வேலை எதிர்கட்சிகள் மீது வழக்கு தொடுக்கணும், அதுவும் குறிப்பாக கழக முன்னோடிகள் மீது வழக்கு தொடுக்கணும், முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்கணும், அதேபோன்று தலைமை கழக நிர்வாகிகள் மீது வழக்கு தொடுக்கணும், அதேபோன்று கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியர் மீது வழக்கு தொடுக்கணும். எனவே அந்த வகையிலே வந்து ஒரு அவதூறு வழக்கு இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் மீது இன்றைக்கு இந்த விடியரசனுடைய பொம்மை முதலமைச்சர் ரிமோட் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கு. அதை நாங்கள் நிச்சயமாக எதிர்கொள்வோம். ஏன்னா உண்மை என்ன என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கணி போல அது இப்போ ஊடகங்கள்லேயும் வந்து தெளிவாக வந்தது. அதாவது திரு ஸ்டாலின், அதேபோன்று ஜாஃபர் சாதிக், திருமதி கனிமொழி ஜாஃபர் சாதிக், அதேபோல் திரு உதயநிதி திரு ஜாஃபர் சாதிக், அதே போன்று டிஜிபி, இதெல்லாம் வந்து உள்ளங்க நெலிக்கணி போல உலகத்தையே தெரிஞ்சது. இது குறித்து தலைமை இவர் நம்முடைய பொதுச்செயலாளர் பத்தி என்ன கேட்டாரு, இதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் கேட்டாரு. இது தப்பா சொல்லுங்க? அதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எதையுமே வந்து இருட்டடிப்பு செய்யணும், ஒரு சட்டவிரோத செயலா அதை மூடி மறைச்சிடணும், சமுதாயத்தை வந்து கெடுக்கிட்ட செயல்களுக்கு வந்து ஒரு திரை போட்டு மூடிடணும், கஞ்சா போதை அபின் அதே போன்று ஹிராயின் அதே போன்று மெத் என்று சொல்லக்கூடிய இந்த வகை பொருட்கள் எல்லாம் தாராளமாக கிடைக்கின்றதையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த 3 வருஷ காலத்தில் தங்கு தடையில்லாமல் கிடைப்பதெல்லாம் அதை பத்தி யாரும் பேசக்கூடாது. குறிப்பா ஒன்று சொல்றேன், எவ்வளோ விஷயங்கள் வந்து ஊடகங்கள் வந்து விவாதம் பண்ணுது, ஆனா இந்த விடியாத அரசனுடைய மிரட்டலுக்கு பயந்து இதை கூட டிஸ்கஷன் யாருமே எடுக்கலன்றதான் இன்றைக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துடைய 4வது தூணாக இருக்கின்ற நாங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எனவே எத்தனை விளக்கு போட்டாலும் சரி, அதை எதிர்கொண்டு சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏன்னா அதை பத்தி எங்களுக்கு வந்து சிறிது கவலை இல்லை. உள்ளங்கை நெல்லிக்கணி போல இன்றைக்கு வந்து உலகத்திற்கே தெரிந்த ஒரு விஷயம், அதாவது இந்த முதன்மை குடும்பம் எந்த அளவுக்கு அந்த கடத்தல் மன்னன் போதை கடத்தல் மன்னன் திரு ஜாஃபர் சாதிக்கோட தொடர்பு உள்ளது என்பதெல்லாம் அது உலகத்துக்கே தெரிந்த விஷயம். அதனால வந்து வழக்கு எது தொடுத்தாலும் சரி சந்திக்க தயார். அவர் கோபால் முதல் சாய்ஸ் கொடுத்துருவோம். ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பு இருப்பது குறித்து உதயநிதி ஸ்டாலின் சிஎம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆமா, எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன். அதாவது வந்து ஒரு அதாவது ஒரு விளக்கம் வந்து மடியில கிணறு இல்லைன்னா தாராளமா விளக்கம் கொடுத்துருவாங்க. மடியில கிணறு இருக்கும்போது எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? அதனால இந்த விளக்கு எண்ணங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. இல்ல, இப்போ என்சிபி பொறுத்தவரையில இப்போ விசாரணை மேற்கொண்டிருக்கு. கடத்தல் மன்னனை வந்து பிடிச்சாச்சு. யாரு? திரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சாச்சு போதை கடத்தல் மன்னனை. இப்போ அந்த வளையத்துக்குள்ள இருக்கும்போது என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்க, இன்னைக்கு கூட வந்து இந்த இடி வந்து என்சிபி வந்து ரைடு அடிச்சிருக்கு பல பகுதிகளில். அதெல்லாம் 1 பை 1 நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். அதனால வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு தினம் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். எனவே அந்த வகையில திரு ஜாஃபர் சாதிக்கோட தொடர்பு இருந்து அந்த தொடர்பின் மூலமா பணம் பெற்றவர்கள், அதுல வந்து அரசியல் பிரமுகர்கள், அதுல வந்து யாரா இருக்காங்களோ அவங்களாம் பதில் சொல்லிதான் ஆகணும். ஸோ அந்த வகையில வந்து எதுக்கு பதறணும்? திரு ரகுபதியுடைய பேட்டியை பார்த்தா, அமைச்சருடைய பேட்டியை பார்த்தா ஒரு பதற்றத்தினுடைய வெளிப்பாடாத்தான் வந்து அவர் கத்துறாரு அவரு. ஆனா உண்மை நிலவரம் நீங்க அந்த காட்சியை பார்த்திருப்பீங்க என்சிபியில. அந்த ஜாஃபர் சாதிக்க வந்து என்ன போட்டாங்க, முகமுடி போட்டு கூட்டு போறாங்க, மூஞ்ச மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து முகமுடி போட்டு மூஞ்ச மறைச்சு கூப்பிடுற அந்த காட்சியெல்லாம் விரைவில் உங்களுக்கு எல்லாம் வரும். வேற என்ன கேள்வி? அதெல்லாம் நேத்தே போச்சு சொல்லிட்டார் இல்லையா, தேர்தல் டைம் இருக்கு, அதெல்லாம் அப்புறப்பறை டைம். கண்டிப்பா வந்து ஒரு நல்ல கூட்டணி, வெற்றி கூட்டணி நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமையும்.
நேற்று நேற்று பொதுச்செயலர் சொன்னார், அந்த மாதிரி இருவரெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பேச்சுவார்த்தை பொறுத்த நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு யாரு பிரகாஷ் உங்ககிட்ட சொன்னாங்களா இந்த மாதிரி நான் வந்து அவங்களோட பேசுறேன் இவங்களோட பேசுறேன்னு? கற்பனைக்கு வந்து ஒரு அளவு இருக்கணும், கற்பனைக்கு வந்து ஒரு பதில் சொல்ல முடியாது. எனவே கற்பனை வந்து வேற எதார்த்த ரீதியில் பார்க்கணும். எதார்த்த ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே பொதுச்செயலர் சொல்லியிருக்காரு, அதனால வந்து தேமுதிகோட பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கு, அந்த கருத்தை நான் சொல்ல முடியும். ஒரு ஒரு கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவர் திரு ஓபிஎஸ், அவருடைய கருத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, இக்னோர் இட்.